ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பெட்ஸ் ஆஃப் பீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்டு ஃபிஷ் பற்றி தான் கோல்டு ஃபிஷ் இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஏஷியா இந்த ஃபிஷ்ஷை சில பேர் ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணதாக சொல்கிறாங்க இன்னும் சில பேர் நேச்சர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அக்வாரியம் செட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர்றது கோல்டு ஃபிஷ் தான் ஏன்னா அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஃபிஷ் ஈஸியாக வாங்குகிற ப்ரைஸில் தான் இருக்கும் இது ஒரு கமனல் ஃபிஷ் தான் இந்த ஃபிஷ்ஷை மற்ற ஃபிஷுங்க டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி விடுங்க இதோட ஃபீடிங் பற்றி கவலைப்பட வேணாம் ஏன்னா இது நார்மல் ஃபிஷ் ஃபுட் சாப்பிடும் அது எவ்வளோ போட்டாலும் சாப்பிடுதுன்னு நீங்கள் போடாதீங்க டெய்லியும் மார்னிங் ஈவினிங் ஃபீட் பண்ணாலே போதும் அது இதை நீங்கள் ஓவர் பாப்புலேஷன் இருக்க டேங்க்கில் விடாதீங்க அப்படி ஓவர் பாப்புலேஷனாக இருக்க டேங்க்கில் விட்டிங்கன்னா வாட்டரில் ஆக்சிஜன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் ஃபில்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏனா இது வேஸ்ட் அதிகமாக பண்ணும் கோல்டு ஃபிஷ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது என்னென்ன டைப்ஸ்னால் வெல்டைல் ஃபேன்டைல் ஒரண்டா பபுலை காமெட் இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் காமெட் கோல்டு ஃபிஷ் தான் நிறைய கடையில் கிடைக்கும் ஆனால் இப்போது அது மாதிரி வர்றதில்ல ஃபேன்டைல் மாதிரி தான் வருது இதோட ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலுக்கு கீழே இருக்க விங்ஸில் ஒயிட்டாக டாட் டாட்டாக வந்திருக்கும் ஃபீமேலுக்கு டாட்ஸ் எதுவும் இருக்காது நார்மலாக தான் இருக்கும் வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோடய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே ஆனால் இது அதிகமாக வாழ்ந்ததுக்கான ரெக்கார்ட் நாற்பத்தி மூணு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்லணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்